வெல்கம் டு ஏடிஇசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வெங்காய செடி வந்து நம்ம எப்படி விதைகள் மூலமாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பாருங்கள், வெங்காயமோட விதை, இது குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த விதை வந்து பெரிய வெங்காயமோட விதை. நம்ம இதை வந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டு நட்டு வைக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மண்ணை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து குழி வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து வேர் கடியில் வளர்கிற செடினால் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். இந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு விதை அந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி விதைகள் வந்து போட்டுட்டு மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது, சும்மா ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது வந்து நம்ம விதை போட்டு ஒரு 4 நாளில் லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே வந்து நல்லா அந்த வெங்காயத்தாள் வந்து பெருசாக வளர ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து எப்பயும் வெங்காயம் முளை வர வச்சு தான் நம்ம வந்து செடி வந்து போடுவோம். இது வந்து அப்படி இல்லாமல் நம்ம வந்து விதைகள் மூலமாக போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் செடி காய் பிடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து ஒவ்வொரு காயும் வந்து அப்படியே வந்து செட்டு 3 பீஸாக சேர்ந்த மாதிரி நல்லா பெருசாக காய் பிடிக்கும் இந்த விதைகள் மூலமாக போடுறது. நான் ஆல்ரெடி போட்ட செடியை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து விதை போட்டு முளைச்ச செடி இது. இது வந்து நம்ம விதை போட்டதுலேருந்து 20 நாள் ஆன செடி இது. இங்கே பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த வெங்காயம் மாதிரி தெரியும், குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியிலையும் நம்ம சமையலுக்கு வந்து இந்த வெங்காயத்தாலையும் கட் பண்ணி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வெங்காய செடி போட்டிருக்கேன். வெங்காய செடிகளுக்கு நடுவில் வந்து தக்காளி செடி போட்டிருக்கேன் பாருங்கள். தக்காளி செடியும் வெங்காய செடியும் கம்பைனாக போட வேண்டிய செடி அது. நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காய செடியும் தக்காளி செடியும் சேர்ந்து போடுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நல்ல வெங்காயமும் வந்து நல்லா பெருசாக காய்க்க ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து தக்காளி செடியும் நல்லா செழித்து நிறைய பூ வச்சு காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி போடலாம் பாருங்கள். தக்காளி செடி பக்கத்தில் சுற்றி வெங்காய செடியை போட்டு வச்சுக்கோங்க. இதனால் தக்காளியும் நல்லா செழித்து வளரும், வெங்காயமும் நல்லா காய் பிடிக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இது ஒரு ஆர்டிக்கலில் படித்தனால உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.